கனடாவில் 6 மாதங்களில் குடியுரிமை பெறவும் சிறந்த கல்லூரிகளில் மேல் படிப்பு படிக்கவும் அணுகுங்கள் கேன் நெக்ஸ்ட் இமிகிரேஷன். இது தமிழர்களுக்காக தமிழர்களால் நடத்தப்படும் நம்பகமான நிறுவனம். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் www.canext.ca. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co. இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு Purple Knot, call 9380993809 or visit purpleknot.com. Purple Knot வழங்கும் சாய் வித் சித்ரா. நீங்கள் பணியாற்றிய கதாநாயகிகளில் மறக்க முடியாத ஒரு நடிகை விஜயசாந்தி. விஜயசாந்தி ஒரு பெரிய ஃபைட்டர் ஆக்கின பெருமை வந்து உங்களுக்கு உண்டு இல்லையா? வெரி டேர் லேடி சார். அவங்களுக்கு ஒரு நான் தான் ரொம்ப பசி நினச்சேன். என்னோட ஒரு பயங்கர பசி, வெற்றி மேலே பசி. அவங்களுக்கு இன்னொன்று, நிறைய பேருக்கு ஒரு சில விஷயங்கள், சில இன்சல்ட்டுங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா. இன்றைக்கி எல்லா பெரிய நடிகர்களையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க பின்னாடி ஒரு பெரிய இன்சல்ட் இருக்கும். அந்த இன்சல்ட்டு தான் அவங்களை முன்னேற்றத்தை தூக்கி விட்டது. அந்த மாதிரி இப்படியெல்லாம் பண்ண முடியாது, நான் பண்ண முடியாது அப்படின்னும் போது, ஸோ ட்ரையல் மாதிரி பார்க்கலான்னு ஒரு ஒரு படத்தில், ஒரு சிரஞ்சீவி சார் படத்தில் அவர் இது இவ ஒரு இந்த அம்மா அவங்க வந்து ஒரு போலீஸ் காப்பு, ஒரு சின்னதாக ஒரு 50 feet ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி, சார் இப்படி ஒன்று பண்ணி இப்படி பண்ணுவோமே, இது வந்து அது பண்ண அங்கேயே ஸ்கப் பண்ணால் சிரஞ்சீவி பிடிச்சி தூக்கிட்டு போனார், இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணி பார்ப்போம்னு இருப்போம். சொன்னால் அடித்தோம், அது பிச்சு. ஸோ அப்படியே ஆக்ஷன் பண்ணலாம் சார், சாந்தி பண்ணினா பிஞ்சிருவோம் அப்படின்னோட அங்கேருந்து ஸ்டார்டட். ஸோ ஷீஸ் என்ன வேணால் பண்ணோம் சார். நான் அதாவது ஒரு இப்போ இருக்கிற ஹார்னஸ்ஸு அப்போ இல்லை, இப்போ எங்கிட்ட ஒன்று ஒருத்தன் தான் கேபிள் தெரியாமல் வைக்கிறது அப்படின்றது. என்ன விஜயன் மாஸ்டர் மாத்திரம் கேபிள் தெரியல, எல்லாரும் எடுத்தாலும் கேபிள் தெரியுது அப்படி. அப்போ கேபிள் தெரியும், அந்த சிங்கிள் கேபிள் போட்டிருக்கும் போது. ஸோ நான் வந்து ஒரு ஃபில்டர் இருக்கும், அந்த ஃபில்டர் போட்டால் அது கரெக்டாக அது வரைக்கும் கட் ஆகிடும். ஸோ அதை வச்சு இது பண்ணுவேன். ஸோ யூ சார் ஃபீமேலுக்கு எப்படி போடக்கூடாதோ, ஒரு பெல்ட் அடிக்கணும்னா போய் இந்த காலுக்கு அடியில் பூந்து தான் வரணும் கேபிள். ஸோ ஆம்பளைங்களுக்கே சைடில் நம்ம ஒதுக்கி போடுவோம், பெண்களை எப்படி ஒதுக்கிறது, அப்போ அந்த இடத்துல எப்படி வலி இருக்கும். அது நிச்சயமாக நம்ம என்ன பேடிங்கு என்ன டவலோ என்ன வச்சாலும் அதையும் மீறி ஒரு அழுத்தம், ஏன்னா நறுக்குன்னு இழுக்கிறதுக்கு பாருங்கள், அது உயிர் போய் உயிர் வரும். அது ஒரு அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னா, ஸோ ஷீ இஸ் டேர் உமன். ஸோ அவங்க அந்தம்மா என்ன பண்ணுற கவலை பண்ண, ஜேடி மாஸ்டர் என்ன பண்ண மாஸ்டர். ஸோ இன் தட்டு ஷீ என்கரேஜஸ் தி ஸ்டன்ட் டைரக்டர். சி தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். தென் நாம் அவங்கள சூடேற்றி அது பண்ணி இது பண்ணி இவ்வளவு எஸ் அப்படின்னு வர்றவங்க இருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம அவங்க என்ன வேணால் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு கிடைச்ச டேரக்டர்ஸ் ஆல்சோ, இப்போ அவங்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட் வைஸ் அவங்க பண்ணுறது, அப்போ ஏஎம் ரத்னம் ஒரு செலெக்ஷன் ஒரு பண்ணக்கூடிய ஒரு ப்ரொடியூசர்ஸ் சர்க்கிள் ஆகட்டும் இல்லை டைரக்டர் ஆகட்டும், ஒரு பேஷனாக இருக்க கிருஷ்ணா சார் டைரக்டரு, ஸோ இவங்கெல்லாம் வந்து புதுசாக ஏதோ ஒன்று காட்டணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா எங்கேயோ தூக்கிட்டு போகுது. ஸோ அதுதான் அவங்களுடைய சக்ஸஸ். இன்றைக்கி பாருங்க, இன்றைக்கி மறுபடியும் வந்து அடித்து நீங்கள் பெரிய இன்னைக்கு மறுபடியும் பெரிய இட்டு கொடுக்குறாங்கன்னா ஸ்டில் பீப்புள் ஆர் ரெடி டு வாட்ச் ஹர், சி ஷீ இஸ் த லேடி லயன். ஸோ ஒசே ராமலம்மன் ஒசே ராமலம்மா வந்து அப்படி தான் அப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு கேரக்டராக மாறி பண்ணுறதுல ஷீ இஸ் ரியலி கிரேட் சார். உமனாக இருந்து அவங்க பண்ணதில் பார்த்தீங்கன்னா அவுட் ஸ்டாண்டிங். அவங்களுக்கு நிகராக வேறு ஏதாவது ஒரு கதாநாயகி உங்களால் சொல்ல முடியுமா ஸ்டண்ட்டில்? ஸ்டண்ட்டில் இருக்காங்க சார், பட் என்னென்னா கம்ப்ளைண்ட்ஸ் ஜாஸ்தி இருக்கு அதுதான் அவங்கக்கிட்ட. சரி, அந்த காலத்தில் பண்ணதுக்கு அவங்க பண்ணாங்க, இப்போ இன்னும் இருக்கிறது அவங்க ரொம்ப ஈஸியாக பண்ணிவிடுவாங்க. அவங்க இப்போ இருக்கிறவங்களுக்கு அந்த பேஷன் இல்லையோ அப்படின்றது என்னுடைய வருத்தம் இருக்குது. அதாவது உங்களை எதுக்கு சொல்ல வராங்க, இப்போ இருக்கவங்க ஏன் பண்ண முடிஞ்சு, ஏன் நீங்கள் இதை பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஏன்னா ஆசையாக நீங்களை இதை பண்ணணும் அப்படின்னு. சி திஸ் இஸ் எமோஷன் கேரி. அவனு நீ பண்ணால் எனக்கு ஒரு சின்ன இது இருக்குது சார், இது வரைக்கும் நான் எடுத்த படங்கள்லையே இது வரைக்கும் நீங்கள் பாருங்கள், ஏதாவது ஒரு படத்தில் ஒரு டூப் ஷாட் ஒன்று காட்டுங்க, இது நீங்கள் பண்ணதில் இந்த டூப் ஷாட்டு. நானுக்கு ஹீரோ ஒரிஜினல் என்ன பண்ணணும் அதுதான் அடிப்பேன், நான் ஹீரோயின் என்ன பண்ணதோ அதுதான் அடிப்பேன். காட்டு இது பண்ணுறியா பண்ணு, இல்லையா உன்னால் என்ன பண்ண முடியும், இது பண்ணுவியா பண்ணு, இது பண்ணுவியா பண்ணு,
ஆனால் நீ தான் பண்ணும் எனக்கு என்டர்டெயின்மெண்ட். இந்த ஷூ வரும் ஷூ வரணும் கூட அவங்க கால் தான் வைப்பேன். ஏன்னா அவங்கதுல அவங்க ஆட்டிடியூட் இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, தவங்களை அவர் வாக்கிங் பண்ணுறதே 10 நாள் பிடிச்சது சல்மான் அந்த வாக்கிங் நாங்கள் பிடிக்கிறதுக்கே. ஸோ அது அந்த அந்த ஆட்டிடியூட் அவர் பாடியில் இருக்கிறது இன்னொருத்தவங்க பாடியில் எப்படி வரும்? இப்போ பாடி டபுள் பாடி டபுள்னா, ஸோ நமக்கு வேணாம்ப்பா நீ யாரை வச்சு பண்ணிக்கப்போ அப்படிங்கிற மாதிரி தான் வருது. ஏன்னா ஒய் யூ முன்ன பார்க்க வரோம் நாங்கள் இப்போ அதுதான் அவ அவரை பார்க்க வரும்போது அவர் என்ன பண்ணுறது தானே செய்யணும். அதை விட்டு நான் டூ பண்ணி போனால் அவன் தெரியுமே, இப்போல்லாம் எல்லாருக்கும் தெரியுது. டபுள் இந்த சிஜி கூட என்ன பண்ணுறாங்கன்னா ஓவராக பண்ணி தான் அதை சிஜின்னு காட்டி கொடுத்துறாங்க. அதை நேச்சுரல் சிஜி பண்ணால் அது யாருக்கும் ஒரு பெரிய விஷயமா தெரியாது இருக்கலாம் அப்படின்ற ஒரு இருக்குமே தவிர, ஆகாசத்துக்கு எகர்னா ஐயோ இன்னே அது மட்டும் எல்ஐசி பில்டிங்கை தாண்டி போகிறாங்கண்ணா ஏன்னா அதெல்லாம் எல்ஐசி பில்டிங்கில் இவன் நீ மகேஷ் பாபு பண்ணால் கூட ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அங்கேயிருந்து ஜம்ப் பண்ணி ஒரு ட்ரெயினை பிடிப்பார் ஒரு படத்தில் நம்பப்பில்லை இல்லையே. ஏன் அது அதே சின்ன ஓடி அது அங்கே பண்ணி இது பண்ணி தான் அவன் பண்ணி பிடிச்சாருன்னா ஓகே தட் இஸ் தட்ஸ் போடுற ட்ரெயினை ஓடி அந்த பிடிச்சி ஒரு கையில் பிடிச்சி ஏறினானால த்ரில் தானே. இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்களை என்னென்ன பண்ணுவாங்களோ அதுதான் நான் பண்ணேன். அதுக்கு மோசடிக்கிறவங்க வர முடியாதுல்ல. இப்போ இப்போ நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போது துணிவு உங்களுக்கு இருக்குது. இப்போ நான் துணியே இப்போ அந்த அமலா பால் ஒரு படம் பண்ணாங்க, ஆடைன்னு ஒரு படம், அது துணிவாக பண்ணாங்க. சரி அந்த மாதிரி ஒரு படம் ஆக்ஷன் படம் பண்ணிங்கன்னா ஆக்ஷன் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிங்க, இதனால் பண்ண முடியுமா? பண்ண முடிஞ்சால் யூ ஹேவ் டு சரண்டர் யுவர் செல்ஃப். நான் எல்லாத்தையும் நான் பண்ணுவேன், நான் முடியும், ஐ கேன் டூ இட். தென் ஒன்லி நீங்கள் நினச்ச கோலை அடைய முடியும். இல்லைன்னா அந்த 10 வேலை 11 தான் நீங்கள் இருப்பீங்க. ஸோ வென் யூ வாண்ட் டு க்ரோ அப், இஃப் ஐ வாண்ட் டு க்ரோ பிக் ஐ வாண்ட் டு பிகம் ரோல்ஸ் ராய்ஸ். நான் எதுக்கு மாற்றிக்காரு இன்னொன்று காரு அப்படிலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை, ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருங்க அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் சொல்கிறது. நீங்கள் திரைப்படத்தில் பார்த்த ஸ்டண்ட்டில் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஸ்டண்ட்டுன்னு எதை சொல்லுவீங்க? இது ஒரு பிரில்லியன்ட் ஒர்க் அப்படின்ட்டு சார். முதல்ல ஃபஸ்ட்டு நான் பேசுனா ஒரு ஆர்கே சொல்லுமே டைரக்ஷனில் ஒரு படம் வந்தது சார். இவர் நம்ம சரத்குமார் சார் வில்லனாக பண்ணியிருப்பார். அது புலன் விசாரணை. அந்த கிளைமேக்ஸ் அவுட் ஸ்டாண்டிங் கிளைமேக்ஸ் சார். எனக்கு அந்த கிளைமேக்ஸ் பார்த்துட்டு நானும் ஒரு டைரக்டர் இவங்கெல்லாம் பொள்ளாச்சியில் ஒரு படம் ஷூட்டிங்காக போயிருக்கோம் தெலுங்கு படம். அப்போ நாங்களும் பி கோபால் டைரக்டரு பார்க்குறோம் படம். முதல்ல என்னமோ நினைச்சிக்கிட்டே தான் வந்தோம். அந்த கிளைமேக்ஸ் போயிட்டு வந்தோன்னு அப்படியே ஸ்பெல் போனோன்னா இப்போ கோபால் கார் மாஸ்டர் எப்படி மாஸ்டர் வேணா அசத்திருக்காங்க ஐயா ஃபைட்டு. ஐயோ 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 நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஃபைட் எடுக்கலையே சத்தியமாக என் வாயால் சொன்ன வார்த்தை. அங்கேருந்து சூப்பர் சூப்பராணி ஃபோன் பண்ணி நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன், கொண்டுட்டீங்க சூப்பர், நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபைட்டை நான் பார்க்கவே இல்லை இது வரைக்கும், அப்படி ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபைட் எடுத்துறீங்க, ப்ரில்லியண்ட் ஆக்ஷன்ஸ். அதுதான் எமோஷன், எமோஷன் அடித்து ரெண்டு பேரும் வெறி கொண்டு அடிச்சுக்கிறாங்கன்றது வந்தது ரியலி அவுட்ஸ். அப்படி போனந்த ஃபைட்டு வந்து புலன் விசாரணையில் அந்த ரெண்டு பேருடைய ஃபைட்டு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் நவு நவடேஸ் வென் டெக்னாலஜி டெவலப்ஸ் எல்லாருமே நல்லா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தீரனில் கூட ரொம்ப நல்ல ஆக்ஷன்ஸ் இருந்தது, ஆக்ஷன்ஸ் நல்லா இருந்தது, இயற்கையாக அதான் நேச்சுரல். அந்த மாதிரி நேச்சுரல் ஆக்ஷன் யார் பண்ணாலும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பாராட்டுறது என்னோடய திசையெல்லாம் இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நல்லா பண்ணிக்கடா அது வீடியோ ஃபாலோ பண்ணிங்க ஒரு ஸ்டோரியோடு போகிறீங்க இதே மாதிரி போங்க அப்படின்றது வந்து சொல்கிறதுன்னு சொல்லுவேன். நெஞ்சார பாராட்டுவேன் எப்படின்னா ரொம்ப நல்லா பண்ணிங்கன்னா பாராட்டுறதோடு இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுத்து அவங்கள ஒரு என்ஜாய் பண்ணி போகடா இதேமாதிரி பழுகடா அப்படின்னு சொல்லுவேன். சரி அந்த மாதிரி எனக்கு மற்ற ஸ்டண்ட் டைரக்டரோட வந்து யார் யாரோட நல்ல நட்பில் இருக்காரு விஜயன்? எல்லாரோடையும் நல்ல நட்பில் இருக்கும் சார். எனக்கு எந்த ஸ்டண்ட் டைரக்டரையும் ஏன்னா எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாமே என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான். ஸோ அந்த பாண்டேஜ் அப்படின்னா எங்கள் ஒன்லி மை ஃபாதர் கேம் டு தி இண்டஸ்ட்ரி ஹியர். ஸ்டண்ட்டு சோமும் அப்படி அங்கே இருந்தாருங்க, இங்கே எங்கள் அப்பா இந்த பக்கம் இருந்தாங்க. ஸோ அவர் சீக்கிரமாக இதுவாகிட்டார் அவர். ஸோ எங்கள் அப்பா வாஸ் லாங் ஸ்டாண்ட் அண்ட் அப்போல்லாம் வந்து ஹோட்டலில் தோசை சுடுறவங்க இவங்கெல்லாம் இந்த மாதிரி தான் இருந்தாங்க. அவங்கெல்லாம் ஸ்டண்ட்டு. அப்போ எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் திடல்னு இருந்தது, இப்போ எம்ஜிஆர் ஸ்கூல் இருக்குது, அதை கொடுத்தாரு. அதில் தான் ட்ரெயின் பண்ணார் எங்கள் அப்பா இதை சோடெல்லாம் அப்படி சோ எடுத்து பண்ணுறது. இவன் தோசை போட்டால் கூட அப்படி எடுத்து அந்த தோசை போட்டு அடி போட்டு அடி போடும். சரி அந்த தொழில் ஆர்வம் அவர்களெல்லாம் வந்தது. சரி அப்படி அது இந்த இப்படி எப்படி ஒரு கேதர் ஆச்சு அந்த கொஞ்சம் சலங்கையில் ஒரு ஆக்ஷனில் மாத கணக்கில் அவங்க எடுத்து அதில் ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவங்கலாம். ஸோ அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு வாழ்வாதாரமாக அப்படியே ஒரு சினிமாவை இப்படியே உள்ள ஒரு
கோணாமுகத்துக்குள்ள உருவான ஒரு விஷயம் அதுதான். ஸோ எங் ஃபாதர்கிட்டே இருந்து வந்தவங்க தான் எல்லாரும் சிஷ்யங்க, அவர் சிஷ்யங்க தான் எல்லாரும் வந்தவங்க. அதுக்கப்புறம் நான் மாஸ்டர் ஆன உடனே என்னுடைய தலைமை எங்கிட்ட சூப்பர் மாஸ்டர் மாத்திரம் எங்கிட்ட இல்லை, அவர் ரத்ன மாஸ்டர்கிட்ட இருந்தார் அவர். ஸோ மிச்ச பேர் எல்லாருமே எங்கிட்ட தான், பீட்டர்லாம் எங்கிட்டே இருந்தவர், அவர் வீட்டில் இருந்தவர். அவங்க அப்பா பெருமாள் வந்து எங்கூட இருந்தவர். ஸோ சின்ன பையன்லேருந்து அவங்க ஃபேமிலி ஒட்டு மொத்தமாகவே நம்ம ஃபேமிலி மாதிரி அவங்க. ஸோ எல்லா பசங்களும் இப்போ அன்பரி வரைக்கும் எடுத்துங்களேன், இப்போ எல்லாருமே மாஸ்டர்ஸ். சரி நான் வந்து ஷார்ட் மூவ் பொண்ணு கேமரா வச்சு பாடுறா அப்படின்னு கரெக்டாக அந்த கேமரா அடி பார்த்துக்கோ அப்படி அங்கே அப்படி போவேன். ஸோ எதாவது சொல்லு அப்படின்னு மாஸ்டர் அங்கே போச்சு சரி உண்மை எடுத்துக்கோ அப்படின்னு. ஸோ அப்படி அப்புறம் இந்த ரெண்டு ஷார்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு நம்பாடு உட்காந்து எடுங்கன்னு சொல்லு. கூட அவங்களை ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க. சரி அதே மாதிரி மெயினாக நான் அவனுக்கு ட்ரெயின் கொடுத்தது மிச்ச பேர்லாம் சில பேர் தப்பாக போகும்போது அவங்கள விட்டுருவேன் நான். ஒருத சொல்வேன் ரெண்டு தடவை தப்பு பண்ணுற இல்லை மாஸ்டர் இப்போ கூட நீ ஓங்கி ஓங்கி அடிக்கிற நீங்கள் அடிக்கிற படம் ஹிட் ஆகுது அங்கே இல்லையான்னு சொல்லி இப்போ சொல்லுவானுங்க. ஆமாண்ணா நீ கதையோட போன்னு சொன்னால் போக மாட்டேங்க, கதையெல்லாம் ஏன் விக்கிறீங்க எகராதிங்க அங்கே என்ன அவ்வளோதான் சார், இதுக்கு மேலே பண்ண முடியாது சார், இதுதான் இந்த 50 அடிக்கு மேலே இதுக்கு மேலே நினச்சி அவனை பார்க்க மாட்டான் சார், இதுக்கு இப்போ வேண்டாம் போதும் சார் இது நீ அதுக்கு இங்கே ஏன் இப்போ 600 அடி 700 அடி தேவையான ஒரு ஃபுட்டேஜ் தேவையில்லையே அவ்வளோ. ஸோ இதுதான் இவ்வளோ ஒரே அடி தான் ஒகலில் ஒரே ஒரு ஷா அப்படியே 60 feet வரும் க்ளோஸ் அப் பார்த்தே இருப்பான் எவனும் வைக்க மாட்டான் அப்படின்னு தேட்டர் குனிஞ்சிச்சு ஒரே அடி தான். சி தட் தி சவுண்ட் அண்ட் லைட் இஸ் ஃபிலிம். சி சவுண்ட் அண்ட் லைட்டை கேப்சர் பண்ணிக்க எங்கே கொடுக்கணுமோ சவுண்ட் அங்கே கொடு. அட் ஸோ தட் வாட் அந்த அடிச்சல் திறந்தா லைட் பொப்பன அந்த சன்லைட் கிளேர் வந்து போதா விட்டுக்கோ. ஸோ திஸ் வில் ஹெல்ப் யூ ஃபார் டு கிரியேட் அ மூடு. நீங்கள் ஏன் மாறி போனீங்கன்னா நடக்காது. நீங்கள் அதை மாதிரி உட்காரும் போது எல்லாரையும் ஒரு தடவை கூப்பிடுவேன், எப்போ இப்போ எல்லோரும் காலியாக இருங்களோ எப்படா இருங்க எல்லாம் வாங்க உட்காருங்க சிட் டுகெதர் சொல்லுங்கள். நான் இப்போது ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன் எதுக்கு நீ சொல்லு நீ சொல்லு சேர்த்து. சி ஸ்டில் வி ஸோ இப்போ கனல் கண்ணன் இருக்கார் டெக்னிக்கலி இஸ் வெரி பிரில்லியண்ட் கனல் கண்ணன். ஸோ ஹீ கேன் மூவ் ஃபாஸ்ட் அப்படின்னு தப்ப 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 சி இஃப் யூ கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் இஸ் யூ வில் லாங் ஸ்டாண்ட் ஒரு பெரிய இதுக்கு. இன்னைக்கு சொல்லி சொல்லி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டில் மேலே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டான் வர வர. ஸோ இன் திஸ் வே முதல்ல எனக்கு இதே கலல்கண்ணை இப்போ கூட கேட்டேன் ஒரு ஃப்ளைட்டில் போகும்போது போல இந்த ஒரு ஸ்டோரி கண்ணு அது பார்த்து இது பார்த்தேன்னா அதுவே சொல்லுவேன் சரி ரைட்டு இதுக்கு முன்னாடி இருக்கும் என்னை திட்டுவான் ஏன் தெலுங்கு இண்டஸ்ட்ரியை கெடுத்து வச்சுக்கண்ணா கதை கழு கதை கழுன்றானுங்க வந்து அப்படின்னா இது வேண்டாம் லைஃப் உனக்கு நிற்க போகிறது பாருப்பா நீ அது பாரு உனக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இன் தட் வே ஸோ எவ்ரிபடி பிகமிங் பிரில்லியன்ஸ். ஸோ அவங்க அவங்க கதை தேடுதல் அவங்களுக்கு கிடைக்கிற இயக்குநர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களும் ஒரு வரப்பிரசாதமாக ஆகிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு ரெண்டு பேரும் டியூன் ஆகிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அது எங்கேயோ இருக்கும் அந்த டியூன் கெட்டு போச்சுன்னு போது இவர் ஒரு ட்ராக் அவர் ஒரு ட்ராக் நான் எதுக்கு சொல்லுவேன்னா இவர் கதை போகிறத நான் இப்படி கொஞ்சம் வெளில போய் மறுபடியும் டைரக்டர் முன்னாடியே போயிட்டேன் நான் நான் தனியாக தெரியும்னு நினச்சா படம் கூடாது. ஸோ நான் தனியாக தெரியவே கூடாது. கதை தெரியணும் நம்ம பின்னாடி இருக்கணும். நம்ம கதையும் டைரக்டரும் நாமளும் என்ன செய்கிறோம் ஹீரோன்னு ஒருத்தரை வச்சுட்டு நம்ம பின்னாடியே போயிட்டுருக்கோம் அவரை முன்னாடி தள்ளுறோம் இவர் ஜெயிச்சா நம்ம ஜெயிச்சிட்டோம். ஸோ இதுதான் நம்ம புஷ் பண்ணோம். நான் இதை தாண்டி டைரக்டரையும் தாண்டி இதையும் தாண்டி கேமராமேன் தனக்குன்னு ஒரு லைட்டிங்கு தனக்குன்னு ஒரு இதுன்னா கதை நடக்காது. ஸோ அதுதான் சினிமா. அந்த சினிமாக்குள்ளே நம்ம இருக்கணும்னா இதுக்கெல்லாம் மெயின் கதை. கதை இல்லைன்னா நடக்க நடக்காது. ஸோ பீப்புள் ஸோ இப்போ வர்றவங்கெல்லாம் ஒரு பிரில்லியன்ட் ஸ்கிரிப்டோடு வர்றவங்க பிரில்லியன்ட் தாட்டோடு வர்றவங்க. இப்போ நான் வந்து பீங் அன் ஆக்ஷன் டைரக்டர் நான் ஃபஸ்ட்டு படம் டைரக்ஷன் பண்ணது வந்து ஒரு ஃபைட்டு கூட இல்லை சில்வர் ஜூபிலி ஓடிச்சு என் படம். நான் அடுத்து ஆக்ஷன் படம் எடுத்தால் சூப்பர் ஃப்ளாப்பு. சரி அது சொல்கிறேன். அதாவது என்னுடைய டேஸ்ட்டு வந்து எனக்கு நான் ஆக்ஷன் படம் பண்ணனே தவிர இது என்னுடைய ஹோம் தேட்டர் இது. இதில் வந்து 1942 இருக்குது என்கிட்ட கலெக்ஷன். அதுக்கு எனக்கு வந்து சாஃப்ட் படம் பார்த்து எப்படி பழகம் சாந்தராம் சார் படம் படோசனில் படோசிலேருந்து பார்த்துருக்கேன். அதில் ஒவ்வொரு ஷாட்டும் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஷாட்டில் சொல்லுவாங்க ஒரு ஐயர் படோசியில் ஒரு ஐயர் ஒரு முஸ்லீமு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு தகராறு ரெண்டு பேருக்கு வரும் காம்பவுண்டு வால் கூட கிடையாது. ஒரு ஐயர் கோமம் வந்து ஒரு கோடு நடுவில் ரெண்டு வீட்டுக்கு நடுவில் ஒரு கோடு கிடைப்பார் ஒரு டாப் ஆங்கிள் ஷாட் இருக்கும். இனிமேல் நான் உன் வீட்டுக்கு வர மாட்டேன் நீ என் வீட்டுக்கு வராது யாரும் உங்களோட போடா அப்படின்வார். அவர் திரும்பி இப்படி போவாங்க அந்த முஸ்லீம் வீட்டிலேருந்து குஞ்சுகளோட கோழி கிச்சு 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 கிச்சுன்னு வந்து அந்த கோட்டுக்கிட்ட வந்து கிச்சு கிச்சு கிச்சுன்னு திரும்பி போவோம் சார் சிங்கிள் ஷாட்டில் மறந்துருக்கோம். சி ஹவு சார் அவ என்ன பேஷன்ஸோட எப்படி எடுத்திருப்பாங்க
சார் தேர் ஸ்டாண்ட் த டைரக்டர் சி ஒரு ஷார்ட்ல பிரிஞ்சுட்டாங்களா ஐயோ கோழி கூட போலடா சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவா போடும் சரி அது இப்போ எனக்கு வந்து அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பிடிக்கும் சாஃப்ட்கான ஸ்கிரிப்ட் சாஃப்ட் இது அப்படிங்கிற ஒரு நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் வச்சுங்களேன் இது தாண்டி சார் ஐயோ அங்கே நம்ம கொடுக்க முடியாது தெலுங்குக்கு ஏதோ பண்ணியாகணும் இதுக்கு இங்கே தான் நம்ம மூளை கெட்டு போகுது கெட்டு நம்ம தப்பு பண்ணுறோம் தப்பு பண்ணுறது நீங்கள் ஒத்துக்கணும் இல்லையா ஸோ அந்த தப்பு பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் ஒரு கதை இப்போ அன்றைக்கி ஒரு உண்மையாக சொன்னால் ப்ரூட்டல்லி கில்டு கதை வசனகர கர்த்தாக்களை சாகடிக்கப்பட்டார்கள்னு வேணால் நான் சொல்லுவேன் அதில் எனக்கு ஒன்று இந்த தயாரிப்பாளர்களும் கதை வசனகர்த்தாக்களும் இன்று இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி ராஜேந்திர சாராக இருக்கட்டும் இல்லை இன்றைக்கி ராமநாராயண் சாராக இருக்கட்டும் இன்றைக்கி இன்றைக்கி 100 படம் 150 படம்னு பண்ணவங்கெல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய எந்த இயக்குனராலும் 10 படம் பண்ண முடியுமான்னா கஷ்டம் எனக்கு என்ன வர்றதுக்கு முன்னாடி ஒரு 5 கதையை ரெடி பண்ணிவிட்டு வருவார் அவர் வந்த பிறகு அந்த ஒரு படம் கிடச்சா அந்த 5 படத்தில் இருக்க ஹைலைட்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு ஒரு படமாக முடிச்சுப்பிட்டு அடுத்த படத்துக்கு கதை தேட வேண்டியது சூழல் வந்துடுறாரு அதுக்கு முன்னாடி கதை வேற ஒரு இலாக்கா கொடுத்துக்கிட்டு இருந்தது அந்த கதை இலாக்காலேருந்து இவர் ஸ்க்ரீன் பிளில் உட்காந்து பண்ணி டைரக்டராக என்ன கொண்டு வந்தாங்க இப்போ பாக்யராஜ் சார் எப்படி கதையை கொடுத்து பாரதிராஜ் சார் எப்படி ஸ்க்ரீன் பிளே பண்ணி என்ன அற்புதமான காவியங்களை படைச்சாங்க எப்படி உட்கார வச்சாங்க ஒரு சிம்பிள் ஷார்ட் இருக்கும் சார் ஒன்றும் இல்லை ஃபர்ஸ்ட் இயரில் சொல்லியிருப்பார் பாக்யராஜ் சார் ஏய் அந்த வேலிக்கெல்லாம் கரண்ட் வைங்கடா அப்படின்னு அது எப்போ ஃபாஸ்டில் போடுங்க அதுக்கப்புறம் அந்த இன்டர்மிஷனில் வீட்டை விட்டு அவர் 43 ஜூம் பேக் பண்ணி அந்த முள்ளுவேலி காட்டணும் பக்குணும் நமக்கு ஐயோ ஐயோன்னு சி ஒன் சிம்பிள் திங் என்ன நடக்க போகுது இதுக்கு ஆசை இது காட்ட வேண்டாம் ஷாக்கு ஆனால் கத்த வேண்டாம் ஒன் ஷாட் இஸ் இன்னஃப் சி அந்த வகையில் என்ன இருக்குது அப்படின்ற ஒரு தேடல் வரும்போது கெட்டு போகாமல் இருக்கிறது நீங்கள் உங்கள் சர்வீஸில் எக்கச்சக்கமாக பார்த்துருப்பீங்க எத்தனையோ இயக்குநர்களை பார்த்துருக்கீங்க நல்லா வருவாங்க கெடுக்கிறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கும் அது கூட்டம் வந்து கெடுத்து விடும் இப்படி வந்து இப்படி போயிடுறீங்க இப்படி பண்ணிவிடுங்க அப்படின்னும் போது நீங்கள் ஏன் இப்படி ஒன்று ட்ரை பண்ணக்கூடாது ஏன் சரி நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எல்லாம் பண்ணுறாங்களே இப்போ ஒரு விஷயம் இருக்கு இப்படியே பேசுவோமே ராகவேந்திரராவ் சாருக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் அவர் தொப்புள் அடிக்காத பொருளே இல்லை ஹீரோயின் தொப்புள்ள இவங்க மும்பரம் தான் விட்டாங்க அவரை தூக்கி ஆப்பிள் அடிச்சு வீணை வாசிச்சு அத்தை வாசி கிட்டார் வாசிச்சு எல்லா ஹீரோயினா தொப்புள் சாட்டு எதிர்பார்ப்பான் வந்துட்டார்னா ராஜேந்திர சார் படம்னு ஒன்று இருக்கும் அந்த மாதிரி ஒரு இது அவர் கமர்ஷியலாக என்ன பண்ணுவோம் அந்த இதில் அவர் எமோஷன் எங்கே வைக்கணும் தெரியும் எல்லாத்தையும் பண்ணிட்டே போயிடுவார் திவான் ஒரு படம் ராம் கோபால் வர்மா டைரக்ஷன் பண்ணார் படம் ரிலீஸ் ஆச்சு சார் நான் அந்த உண்மையை சொல்ல எனக்கு பற்றி கவலை கடை யார் எது பேசினாலும் இல்லை படம் பெரிய ஹிட்டு சார் டோட்டல் இண்டஸ்ட்ரியே கொலாப்ஸ் ஆகிடுச்சு இனிமேல் நாமளும் இப்படி தான் எடுக்கணும் போல படம் பெரிய டேரக்டர்ஸ் நான் பேர் சொல்ல வேண்டியதில்லை அப்போ இருந்த அத்தனை பெரிய டேரக்டர்ஸும் சார் நம்ம அந்த படம் மாறிடலாம் இப்போ ராமாவை வச்சுங்களேன் அவர் நல்லா பண்ணுவார் அப்படின்னு இல்லை சார் அவர் ஸ்டைல் அவர் எடுக்கிறார் இப்போ சங்கராபரணம் ஒரு தடவை தான் என்னால் பார்க்க முடியும் சங்கராபரணம் கிரேட் பிக்சர் அவுட் ஸ்டாண்டிங் சினிமா தட் ஒரு சுவேனர் ஒரு புக் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அது என்னமோ அப்படியா நான் படையா விஸ்வநாத் சார் என்ன பண்ணியிருக்காரு சோமியாஜுலன்னு ஒரு ஆளை வச்சு இப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் அது நமக்கு அப்படி ஏறுது ஆனால் 10 வந்தது நான் ஒரே நேரத்தில் யாரும் பார்க்க மாட்டாங்க சார் அந் அவர் என்ன பண்ணார் விஸ்வநாத் சார் என்ன பண்ணார் அதுதான் அவர் பண்ணணும் சுவாதி மிச்சம் அந்த மாதிரி தான் அவர்கிட்ட எதிர்பார்ப்பாங்க ஜனங்க நீங்கள் என்ன பண்ணுவோம் அதை பண்ணிட்டு போ இதில் மாறினவங்க அத்தனை பேரும் இல்லை சார் மாட்டிக்கிட்டாங்க யாருமே இல்லை அதுக்கப்புறம் காணோம் வாஷ்ட் அந்த படத்துடைய பாதிப்பில் எல்லாரும் அதை மாதிரி எடுத்தாங்க சார் வாஷ்ட் அவுட் ராகவேந்திரா சார் இன்னும் எடுக்கிட்டு டைரக்ஷன் ஏன்னா அவர் மாறவே இல்லை எனக்கு ஜனங்க என்ன என் பிராண்ட் இது இது போதும் எனக்கு இங்கே எமோஷன் ஒன்று இங்கே ஒன்று இது செய்யணும் இது ரைட் இதுதான் எனக்கு அது இதுதான் போதும் சி இன் தட் வே ஒன்று நடக்குதுன்னா நான் அதே பண்ணணும்னு நீ நினைக்கக்கூடாது நீங்கள் வந்து மாறிடும் அந்த கதைக்கு அது ஓகே அந்த கதையை விட அந்த கேரக்டருக்கு அந்த படம் ஓகே நான் கேரக்டர் அதுதான் அவர் பண்ணால் அப்படி இருக்கும் அது மேலே டைரக்டர் பிடிச்சார் பிடிச்சதான் அப்படி எடுத்தான் சைக்கிள் செயினை உருனால தியேட்டர்ல அப்பலா சூழ்ந்தது அந்த ஸ்டேஷன்ல ஒரு சென்சேஷன் படம் சார் பட் எல்லாருமே அதை பண்ண அது எல்லா ஹீரோவும் அதை பண்ண முடியாது இல்ல மறுபடியும் நாக் பண்றதுக்கு கஷ்டம் இல்ல சோ அது பேர பண்ணணும் சோ அவர் ராமுக்கு அது கரெக்ட் அவர் ராமு நாங்க பண்ணும்போது கூட அவரு கொஞ்சம் வேற மாதிரி தான் யோசிப்பார் அவர் அசோசியேட்டா இருக்கும்போது கூட நான் இப்போ ஷூட்டிங் வித் சேம் பி கோபால் டைரக்ஷனில் ஒரு பிளட் பிளாட்டில் ஃபைட்டு ஒரு ஃப்ரெண்டுக்கு பிளட்டு ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு வருவோம்
அப்போ கூன்ஸ் அட்டாக் பண்ணுவோம். இந்த பிளட் பாட்டில் கீழே விழாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேரணும், இதான் என் கான்செப்ட். ஸோ இட்ஸ் நான் கான்செப்ட் சொன்ன உடனே கோபாலா சூப்பர் மாஸ்டர் அப்படின்ட்டாங்க, பேச்சே வராதா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் கான்செப்ட். வாங்க அது அப்படி பறந்து விழப்போதுன்னு போது பார்த்தா ஒரு திருஷூலில் போய் மாட்டோம், அங்கே மாட்டேன், இங்கே மாட்டேன், அங்கேருந்து எடுப்பான், இங்கேருந்து எப்படி விழப்போகும்போது எப்படி போய் தேய்ச்சிட்டு போய் பிடிப்பான், இப்படி அவன் ஸ்ட்ரகிளு ஃபுல்லாக கஷ்டப்பட்டு எப்படி அதை காப்பாற்றுறான்ற மாதிரி ஆக்ஷன் இருக்கும். ராவ் மாத்திரம் என்கிட்ட சொல்லிட்டே இருக்கார், மிஸ்டர் நீங்களும்மா இன்னும் இந்த சென்டிமெண்ட் மாறுங்க மாஸ்டர், யுவர் த கிரேட் மாஸ்டர் அப்படின்னு. யார் மாறினாலும் எமோஷன் மாறவே மாறாது. ஈவன் அது இங்கிலீஷ் வெள்ளக்காரனாக இருக்கட்டும், அது ஹிந்திக்காரனாக இருக்கட்டும், அவன் ட்ரைபாக இருக்கட்டும், எமோஷன் இஸ் சேம். அவன் பேசவே வேணாம் எமோஷனை காட்டு. இதில் என்ன அடிச்சு 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 அவளை கஷ்டப்பட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் ரீச் பண்ணால் அவன் அவன் கண்ணதுக்கு அவன் ஃப்ரெண்டு உயிர் போவான், அப்படி விடுவான் லென்ஸில் அப்படி டம் ஒன்று ஃபுல் பிளட் ஆகும். இது இது நிற்கிறோன்னே இவ்வளோ எமோஷன் வேணும். அவன் பாரு ஸ்க்ரீனில் பாரு அப்புறம் சொல்லுப்பா அப்படின்னு. படம் ரிலீஸ் ஆச்சு சார், யாரை வேணால் அங்கே கலெக்டர்கார போய் நாகேஸ்வரராவ், அந்த ஒரு ஃபைட்டு தான் பேக் போன் ஆஃப் த ஃபிலிம். எல்லாரும் பாராட்டி எழுதுறது பிரமாதமாக பெரிய ஹிட் அந்த படம் சில்வர் ஜூப்ளி. இப்போ என்ன சொல்கிற ராமன், ஸ்டில் ஐ டசன் லைக் அப்படின்னு அவருடைய இது பாயிண்ட் ஆஃப் வியூ அது. அவர் வேண்டாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவாவில் ஒரு சீன் இருக்கும், அவருக்கு சென்டிமெண்ட் அவர் பிடிக்காது. அவருக்கு அவருக்கு ராமுக்கு இட் டசன் லைக் சென்டிமெண்ட்ஸ், அவருக்கு எமோஷன் பிடிக்காது. ஆனால் நான் வீட்டு விட்டு போகிறேன் அப்படின்னு வீட்டு விட்டு போகிற ஒரு சீன் இருக்கும், அதில் ஒரே சீன் தான் இருக்கும் சென்டிமெண்ட் சீன். அண்ணங்கிட்ட சொல்லி முரளி மோகன் சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளில போவோம். இது எல்லாரும் சார் சீன் சார் ஃபென்டாஸ்டிக், ரியலி ஹிந்தியில் அந்த சீன் இல்லை. அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹி ஹாஸ் சீன் லாட் ஆஃப் ப்ரூட்டல் திங்ஸ் இன் இஸ் லைஃப். அவர் நிறைய சொல்லியிருக்காரு எனக்கு, கண் எதிர்க்க தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறது இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கேன். என்ன இந்த எமோஷன் எதிர்க்க என்னால் இதை பண்ண முடிஞ்சுதா இல்லையே புரியா. ஸோ அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒவ்வொருத்தர் கதை சொல்கிறாங்க, அவங்கவுங்க ஜெயிக்கிறாங்க, பிரமாதமாக வர்றது வருது, மாமலாக வர்றது சில நேரத்தில் சக்ஸ் ஆகும் சில நேரத்தில் சக்ஸ் ஆகாது. ஸோ எப்படி வருதுன்றது இப்போ எல்லாருக்குமே ஆகணும் அப்படி. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் சார், ஒரு எனக்கு வந்து ரெண்டு வருத்தங்கள் உண்டு. தமிழ் படத்தில் எனக்கு ஒரு அவார்டு கூட இது வரைக்கும் கிடையாது. இத்தனை படங்கள் பண்ணி இத்தனை இவ்வளோ அதுலேயும் ஹிட்ஸ் படம் தான் கொடுத்துருக்கேன், ஒரு படத்துலையாவது ஸ்டேட் அவார்டு கொடுத்ததே கிடையாது. எல்லா கவர்மெண்ட்டும் ரொம்ப ரெண்டு கவர்மெண்ட்டுமே கொடுக்கல. எனக்கு இந்த வருத்தங்கள் உண்டு, எனக்கே எல்லாருக்கும் ஏன் கொடுக்க மாட்டேன் சார். போக்ரி எல்லா லாங்குவேஜ் 12 அவார்டு 16 அவார்டு இது மொத்தம் இது ஆக்ஷன் டிவிலாம் அத்தனை அவார்டு வருது சார், தமிழ் கொடுக்கலையே வேற யாருக்கோ கொடுக்குறா, அதுக்கு என்ன விட பெட்டராக இருந்தால் ஓகே. சரி அந்த வருத்தம் உண்டு. இப்போ கடைசியாக எனக்கு பயங்கரமான வருத்தம் உண்டு. இப்போதே இதில் குடியிருந்த கோயில் எங்கள் அப்பா பண்ண படம் இப்போ நூற்றாண்டு விழா பண்ணாங்க, வேற ஒருத்தர் கொடுக்குறாங்க அந்த பேரை சொல்லி. விஜயன் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸில் யார் ரொம்ப கம்ஃபர்டான டைரக்டர் இந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸ் படமாக்குறதுல? மோஸ்ட்லி எனக்கு அண்டவனுடைய அருள் இல்லை சார், கிடைக்கக்கூடிய டைரக்டர்ஸ் அத்தனை பேருமே. சார் நான் கதையில் முன்னாடி உட்கார்றதுனால சார் உட்காந்து, இப்போ நான் உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் சொன்னேங்க இல்லைங்க, அந்த மாதிரி யார் சொன்னாலும் ஒரு இதுனா ஃபஸ்ட்டு ஷாட்லேருந்து லாஸ்ட் ஷாட் வரைக்கும் நான் சொல்லிவிடுவேன் இதுதான் எடுக்க போகிறேன்னு. இப்போ ஏதாவது சேஞ்ச் இருந்தால் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கன்னு சொல்லும்போதுனால மோஸ்ட் ஆஃப் த டைரக்டர்ஸ் வரவே மாட்டாங்க எங்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதுதான் எடுக்க போகிறாரு அப்படின்றத சொல்லிவிடுவோம். அதில் இந்த வித மாற்றமும் இருக்காது, அதோட இன்னும் பெட்டராக இருக்குமே தவிர இது ஆகாது அப்படின்றது தெரியும். அதனால் மோஸ்ட் ஆஃப் த டைரக்டர்ஸ் எனக்கு வந்து எல்லாருமே பண்ணணும் அவ்வளோதான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க தவிர யாருமே எனக்கு டிஸ்டர்பாக இருந்ததே கிடையாது. இல்லை இல்லை இந்த கோஆர்டினேஷன் வந்து அவங்களும் ஒரு இன்வால்வ்டு ஆர்வமாக வந்து இந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸில் வர்ற டைரக்டர்ஸ். அதான் சார் இப்போ ஒரு ஸ்பாட்டில் வந்து ஏதோ ஒரு சின்ன ஃப்ளாஷ் ஆகலாம், அது வந்து சொல்லலாம், அது வே சுச்சுவேஷனை மாற்றணும்னா அவட்ட என்டையர் ஃபைட் அடிபட்டு போயிடும். இப்போ கதை எப்படி மாட்டுதோ அந்த மாதிரி ஆகிடும், அந்த மாதிரி இதை ஏற்றுக்க மாட்டேன். அதனால தான் முன்னாடியே எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறது. இப்போது நான் சொன்னேங்களே இப்போ புட்டனா சார்து படவரள்ளி பாண்டவரும் டைட் வெஸ்ட்லரு அதில் 5 பேர் இருக்காங்க, நான் அதில் உடனே அந்த ஆக்ஷனில் மாற்றணும் பாருங்கள், அதுதான் அவருக்கு பிடிச்சது. ஒருத்தனை பீமன் ஆகிட்டேன், ஒருத்தன் நகல் ஆகிட்டேன், ஒரு சகாதன் கிட்டே பிரித்து இவன் இப்படி தான் பண்ணுவான் சண்டை, இவன் மூலையில் தான் அடிப்பான், இவன் பலத்தோடு தான் இவன் அடிப்பான் இப்படிங்கிற ஒரு இது. சரி இந்த மாதிரி நம்ம பிரித்து சொல்கிறதுனால அவங்களுக்கு புரியுது இதுதான் இவன் பண்ண போகிறான் அப்படிங்கிறது. ஸோ அதில் என்ன அப்பா மாஸ்டர் ஒன்று இப்படி வந்தால் எப்படி இருக்கும் மாஸ்டர், இங்கே ஒரு சின்ன டயலாக் இப்படி போட்டால் எப்படி இருக்கும், டிஸ்டர்ப் பண்ணுமா பண்ணாதான்
நான் யார் சொன்னாலும் எடுத்துக்குவேன், டேரக்டர் இல்லை யார் சொன்னாலும் எடுத்துக்குவேன். நல்லா இருந்தது. இப்போ வந்து திடீர்னு சல்மான் வந்து சொல்லுவார், ஸ்டார் உன்னை எப்படி போகிறேன், நல்லா இருக்கே அடிச்சிருவேன், அது நல்லதான் வேண்டாம். அதையும் சி தே நோஸ், எவ்ரிபடி நோஸ் நல்லா இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கணும், நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறேன். பிக்கு எல்லாருமே பண்ணுறது நல்லா வரணுன்றதுக்கு தானே, இப்போ டேரக்டருக்கு மாத்திரம் எனக்கு எடுக்கணும்னா வராது. சி ஹீ கம்ஸ் வித் சம்திங் பெட்டர், ஸோ இஃப் இட் இஸ் பெட்டர் டெஃபினெட்லி வில் டேக். ஸோ கேமராமேன் மே சே சம்திங், ஸோ எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண மாஸ்டர் இன்னொன்று அங்கே வச்சலாம் மாஸ்டர் ஸ்வையே பார்க்கலாம் அப்படி சார் இட் இஸ் பெட்டர் குட் அப்படின்னு சொல்கிறது. சிலரது ஈகோ இருக்கும், சில ஒரு நான் ஒரு டேரக்டருக்கு எனக்கு ஒரு சின்ன கிளாஷ் ஆகி நான் வெளியே வந்துட்டேன், அவர் நான் கற்றுக்க தான் போனேன், அப்படி அவ்வளோ பெரிய டேரக்டர் அவர், அவர்கிட்ட நம்ம கற்று முடியுன்றது போனேன். அவர் வேறு மாதிரி போயிட்டார், அவர் ரொம்ப நாளாக படங்களே செய்யாத அந்த தடுக்கணும்னு எப்படி இப்படியே இப்படியே இப்படி ஷூட் பண்ணி இதிலே அதே மாதிரி ஃபைட் எடுங்க அப்படின்னு, அந்த மாதிரி எனக்கு எடுக்க தெரியாது, எனக்கு டோட்டலாக எல்லாம் ப்ராப்பராக தான் எடுக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சி வை அன்னெசரலி ப்ராப்ளம் என்றைக்கி அந்த சினிமா ஒரு சின்ன சர்க்கிள் சார், நாளைக்கு எப்படியும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்லேயும் எங்கேயும் மீட் பண்ணுவோம், வை வி ஆட் ஹட் தர் ஃபீலிங் அண்ட் வை வி ஷுட் கெட் அட். ஸோ அது வேணாம் வேலை சார், ஓகே சார், சூப்பர் சார், ஃபேண்டஸ்டிக் சார், அது முடிஞ்சு போச்சு கதை. உங்களை ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்த எம்ஜிஆரை வந்து நீங்கள் ஸ்டண்ட் கலைஞரான பிறகு பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதா? ஆமாம் சார் கிடைச்சிது. அதாவது நான் முதல்ல நான் பாதிக்கப்பட்டதோட அதிகமாக வருத்தப்பட்டது அவர் தான், நான் ஸ்டண்ட் கலைஞனான பிறகு. ஏன் உனக்கு இப்படி போனோன்னு இல்லை, எல்லாம் நீங்கள் சொல்லாத படத்துலையா இது பண்ணுவேன். அவர் உண்மையாக எங்ககிட்ட சொல்லும்போது சொல்கிறது கூட சிவாஜி படங்கள் தான் பாருன்னு சொல்கிற தவிர அவர் படத்தை பாருங்கன்னு சொன்னதே கிடையாது இப்போ எங்ககிட்ட. அப்படியா? ஆமாம், என்ன இருந்தாலும் உடம்பு நல்லா வச்சுக்கணும், அதை பண்ணணும், இது செய்யணும், அவர் படத்தை பாரு அப்படிம்பாரு. எதுக்காக அப்படி சிவாஜிப்படுத்த பாரு சொல்லுவாங்க? இதில் கொஞ்சம் காதல் காட்சிகள்லாம் இருக்கும், அது இது நாங்கள் திருத்தனமாக ஓடி எங்கே ஏதாவது டென்ட் கொட்டா கெண்டு கொட்டையில் ஓடி போய் பார்த்து அப்படி போய் பார்ப்போம், யாரும் சொல்லிடக்கூடாது அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி. சரி சார் அந்த மாதிரி அதுக்காக சொன்ன இந்த மாதிரி விழுந்தா தாய் தமிழ்லாம் சேர்த்து பண்ணணுன்றது சரி பண்ண அப்படின்னாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் கூட ஷாமாஸ் கூட வந்து வச்சுக்க அப்படினார், அப்புறம் அவங்க அங்கேயே அவர் கூட வேலை வச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஏதாவது நான் அஸ்டண்ட் ஆன பிறகு இந்த கைகாலெலாம் உடச்ச பிறகு இனிமேல்லாம் பண்ணாது, நீ முறை இப்படி இப்படி செய்யுது செய்யினார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் அப்புறம் நான் வந்துட்டேன். ஆனால் கடைசி வரைக்குமே அவர் கூட நம்ம அவர் இறக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் போய் போய் அப்பா போய் பார்த்துட்டு வருவார், போய் பார்த்துட்டு பயத்துவார், எழுதி காட்டுவார் நல்லா கே. ஸோ அது அது அந்த அந்த தோட்டத்தில் எனக்கும் ஒரு என்னைக்கு அறிவோம் குருவாளுக்கு உரிய துணைன்னு விழுந்தனா தோட்டத்தில் எனக்கு யாரும் தடைப்படுறது கிடையாது. அதுலேயே நம்ம அவர்கிட்ட ஃப்ரீ, ஆனால் அவரும் ஒரு மிகப்பெரிய மனுஷன் இல்லைங்களா. ஸோ ஒரு சாதாரண மனுஷன் இல்லை, அவர் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு எல்லாரையும் கவனிச்சு எல்லாம் கண்கூடாக பார்த்து அவர் கம்பு சுற்றுறது, அவர் சக்கரது எல்லாம் சக்கரதுனால எவன் அடிக்கணும்னே கிடையாது, அப்படியே அது கடை 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 ஓட்டி அந்த ஸ்வெட் பண்ணுறது நல்லா சாப்பிடுவார், அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைஸும் பண்ணுவார். அவர் அவருடைய அந்த இது கொள்கை பிடிப்புன்னு அரசியலுக்கு வந்து பிற சொல்கிறத விட வாழ்க்கையில் ஒரு பிடிப்புக்கு எப்படி என்ன வரணும், இதை மக்களுக்காக அவர் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக இருந்தார் சார். ஏன்னா மக்கள் தன பேர் பார்க்குறான் அவன் கெட்டுப்போயிடக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக இருந்தார். இது என்னை பார்த்தா இன்னொருத்தன் கெட்டுப்போயிடக்கூடாது, நான் அதுக்கு வரக்கூடாது, என்னை பார்த்து அவனுக்கு நான் தான் மக்கள், மக்கள் தான் நான், அப்போ மக்கள் என்னை பார்த்துருன்றதை ரொம்ப தெளிவாக சொல்லுவார். அதை அதுக்காக நான் இதை பண்ணணும், நான் இப்படி தான் போகணும், நான் என்ன பண்ணாலும் இப்படி தான் செய்வேன். ஸோ டு எஜுகேட் பீப்புள் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் அவர்கிட்ட இருந்தது. என்ன கண்ணு கூட சில விஷயங்கள் பார்த்துருக்கேன். அவர் ரொம்ப இந்த ரிக்ஷாக்காரன் படத்தில் அவர் நடிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த புலன் ரெட் பைப்பிங், ஒரு க்ரீன் ஷர்ட்டு, இது ஒரு ஸ்கார்ஃபு, கூலிங் கிளாஸ், ஒரு தொப்பி, இதெல்லாம் போட்டு கொஞ்சம் ப்ரெஸ்காரங்கள்லாம் உள்ளே போயிட்டு கொஞ்சம் கசமச்ச கசமச்ச கசமச்சானு என்ன அவங்க அந்த அடுத்த செட்டுக்கு போயிருக்காங்க. பாபு படத்தில் சிவாஜி சார் பண்ணதில் அவர் ரியலிஸ்டிக்காக கிஞ்சி போய் அதெல்லாம் பண்ணியிருக்காரு. அப்போ போய் என்ன அனுபவம் நினைக்கிறீங்களா, இல்லை இந்த மாதிரி ரிஷாக்காரன் யாராவது இப்படி போடுவானா, ஒரு குயோகம் வந்து போடுவான் போங்கன்ட்டார் சார். யாருக்கும் ஒன்றும் புரியல, படம் ரிலீஸ் ஆச்சு, சாதாரண ஒரு காடா கிளாத்தோ என்ன கிளாத் க்ரீன் கிளாத்தோ அதே மாதிரி போட்ட மாதிரி போட்டு ஒரு சின்ன கிளா கூலிங் கிளாஸ் போட்டு கச்சி போட்டு இதே சென்னை சிட்டியில் ஓட்டுறான் சார் ரிக்ஷா எத்தனை பேரும், அப்போ அத்தனை பேரையும் கூட்டான் போட்டானா, நான் அவனை எஜுகேட் பண்ணுறேன், சிவிலைஸ் பண்ணுறேன், நல்லா வாழ் நல்லா இரு, அழகாயிரு, நல்லா பொண்ணை கடைச்சால் லவ் பண்ணு, பிரமாதமாக வா, வாழ்க்கையில் முன்னேறு அப்படின்னு நான் எஜுகேட் பண்ணுறேன். திஸ் வாட் ஐ எம் டூயிங்னர் சி காரணங்கள் எப்படி வேணால் போகலாம், என்ன வேணால் செய்யலாம், பட் ஹவு ஹீ ட்ரீட்ஸ் ஹவு டு மேக் பீப்புள். ஸோ அவர் பண்ண காரியங்களாகட்டும், அவர் சிஎம்மானு வந்த பிறகு பண்ண காரியங்கள் ஒவ்வொன்றும் அவர் யாரையும் ஒரு ஹத் ஃபீலிங் ஹத் பண்ணாமல் இருக்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. அவருக்கு அவர் மரியாதை கூடிய ஒருத்தர், அவர் பேர் நான் சொல்ல விரும்பல,
அவருக்கு இந்த தான தர்மம் பண்ணுறது பிடிக்காது. இவர் அவர் உள்ளே இருக்கார், அவர் எதிர்க்க ஒரு ஒரு ஆள் வந்து கல்யாண பத்திரிகையோட உள்ளே வரான். உள்ளே வந்து என்ன எதுக்கு வந்துட்டீங்க, கல்யாண பத்திரிகை கொடுத்தவன்ட்ட காசு அடிச்சுட்டு போயிடலான்னு அதுக்கு மாட்டீங்கன்னா கண்டமணி ஏசுறார். அவர் இவர் திட்ட ஒன்று அவர் உள்ள என்ன அனுப்பிச்சிருக்கா, என்ன ஒரு கல்யாண பத்திரிகை, என்ன வங்காயத்தில் கல்யாண பத்திரிக்கை, அப்படி இப்படின்னு கத்து இவர் எம்ஜிஆர் கத்தி விட்டு அது விட்டு இதே ராயப்பட்டா இதில் கொடுத்துருக்கு. எப்போ பத்திரிகை வேணாம் ஒன்று ஒன்று சத்தம் போட்டு எடுத்துகிட்டு போக பத்திரிகையும் திருப்பி அனுப்புகிறாரு. இவருக்கு ஒரு இவர் ஒரு பார்வை என்ன எழுதுறான், நம்ம சொல்லி இவன் கேட்குறானான்ற மாதிரி ஒரு பார்வை. சரி இவனும் இப்படி அழுதுகிட்டே வெளியில் போகிறான். வெளியில் போய் பார்த்தா அந்த கல்யாண பத்திரிகை கவர் கனமாக இருக்குது, உள்ளே பார்த்தா அதில் பணம் இருக்குது. அவரையும் ஹர்ட் பண்ணல, இவனுக்கும் பணம் கொடுத்தாரு. இவன் தார தாரையாக அழுதுட்டு போகிறான். இந்த காட்சியை நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசில். இது இப்படி ஒவ்வொருத்தருடைய அவர் சின்ன விஷயத்த கூட இது நான் கொடுக்குறேன் யார் கேட்கறதும் சொல்ல முடியாது, சொல்ல முடியாது இல்லை. பட் என்ன இருந்தாலும் ஏன் அவரை ஹர்ட் பண்ணணும், சரி பண்ணுங்களேன் ரைட்டு பண்ணுற பண்ணட்டுமே நல்லதான் பண்ணுறாரு பண்ணிட்டோம். அவர் என்னவோ அவர் அனுபவிச்சோம் அவ்வளோதான். சரி அவருக்கு தெரியும் இது என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிடும் அவருக்கு முன்னாடியே. அது ஏன் அவர் பண்ணி நம்மளையும் அவளை ஒரு இது பண்ணணும். இந்த மாதிரி சோ மெனி திங்ஸ், ஸோ போல்ட்னஸ்ஸு. ஸோ இது அவர்னால தான் அவருக்கு அந்த மறுபடியும் ஜெயலலிதா மேம் வரும்போது கூட அந்த அந்த இது அவங்க இந்த அம்மாட்ட இருக்குது அப்படிங்கிற ஒரு வெறி இருக்குன்னா நிச்சயமாக அவங்க பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு ரொம்ப துளிர் விட்டது. ஏன்னா அந்த அம்மா ஷீஸ் எவ்வளோ பெரிய ஒரு ஆளுமை உள்ள ஒரு தலைவி அவங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் பீப்புள். இப்போ கலைஞராக இருக்கட்டும், அவர் வந்த அவர்கிட்ட இருக்க ஒரு ஒரு நேச்சுரல் ஸ்பீச்சு. எல்லாருக்கிட்டையுமே இவங்க கூட கொஞ்சம் லேசாக இது இருக்கும். அவருக்கு அந்த பட்டவர்தனமாக பேசுறது ரொம்ப ஈஸியாக பேசிடுவார். அவர் புசுக்குன்னு சொல்லிடுவார், ஒன்று போய் யோசிக்கவே மாட்டார். அதுக்குண்ட நான் பதில கிளீனாக பொட்டுன்னு போட்டு தள்ளிடுவார். சரி அதில் அதை போடுற பதிலில் நண்பர்கள் சில பேர் பெரிய ஹீரோக்களுக்கு உள்ள ஒருத்தர் பிரச்சனையாகும் போது கூட ஆச்சு ஒரு மாதத்தில் ஒன்று பிரச்சனை இருக்கு போ அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன் அது தெரியும் இதுதான் அவருடைய, ஏன்னா அவரை கொஞ்சம் தொட்டிங்கன்னா அவர் எங்கே தொடுவாருன்னு தெரியும் நமக்கு. சரி அது அவங்கவுங்களுடைய விருப்பம். ஏன்னா அவங்க நம்ம ஏன் அதை ஹர்ட் பண்ணோம். இப்போ நீங்கள் நானே எவ்வளோ தடவை போய் சந்திச்சிருக்கோம், அவரை போய் ஒரு தடவை பேசியிருக்கோம். நீங்கள் ஒரு தரப்பில், நான் ஒரு தரப்பில், நீங்கள் தயாரிப்பாளருக்காகவும் நான் தொழிலாளர்களுக்காகவும். ஆனால் எந்த காரணத்துக்குன்னு நம்மக்குள்ளே சண்டை முட்டி விடும் இல்லை நம்மளை இது பண்ணலாம். கேட்கறத இன்னும் சாதிச்சுட்டு வந்துட்டீங்க, நீங்கள் எங்களை திட்டீங்க, என்ன பண்ணீங்க, அப்படி தான் ஏதோ ஒன்று சமூகமாக போகிறதுக்கு உண்டான வழிகளை சொல்லுவார். சரி பண்ணணுங்கிற ஒரு விஷயத்தை சரி அவங்கவுங்களுக்கு ஒரு சின்ன பாலிசி ஸ்டேட்டஸ்கோ அதில் அவங்கவுங்க போனாங்க. இந்த ஆளுமைகள் இல்லாத நிஜமா கஷ்டமா தான் இருக்கு. எம்ஜிஆரோட உள்ள நெருக்கம் அளவுக்கு உங்களுக்கு சிவாஜியோட அந்த அளவுக்கு நெருக்கம் இல்லை இல்லையா? ஒரு ஸ்டண்ட் கலைஞராக இருந்துட்டு தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்துக்கே தலைவராகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிது. அந்த வாய்ப்பை வந்து திறம்பட நீங்கள் பல வருஷம் பணியாற்றினீங்க, எப்படி இருந்தது அந்த அனுபவம்? சின்ன வயசுலேயே எம்ஜிஆர் கூடயும் இருந்திருக்கேன், கலைஞர் கூட வந்துருந்துருக்கேன். சின்ன 6 வயசு 7 வயசுலாம் அவங்க கூட ஒரு பழக்கம் இருந்திருக்கு. சிந்தனை ஓட்டங்கள் ஒரு நடிகனா வந்து உங்களுக்கு யார் ரோல் மாடல்? இந்த நீண்ட பயணத்தில் விஜயனுக்கு வந்து மிக மகிழ்ச்சி அளித்த தருணம். நான் சினிமா உலகத்தில் முதல்ல உள்ள உழையும் போது வருத்தத்தோடு தான் நினைச்சேன். நிறைய சினிமாவுடைய போக்கு விஜயனுக்கு வந்து மகிழ்ச்சி அளிக்குதா? அன்புள்ள டூரிங் டாக்கீஸ் ரசிக பெருமக்களுக்கு வணக்கம். இது வரைக்கும் டூரிங் டாக்கீஸில் சினிமா சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள், சினிமா நிகழ்வுகள் தவிர சினிமா படங்களும் ஒளிபரப்பாக கொண்டிருந்தது. இப்போ சினிமா படங்களுக்கென்று தனியாக டூரிங் சினிமாஸ் அப்படின்னு ஒரு புது சேனலை ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சேனலில் எம்ஜிஆர், சிவாஜி, கமல்ஹாசன், ரஜினிகாந்த் உட்பட பல முன்னணி நட்சத்திரங்கள் நடித்த பல திரைப்படங்கள் நீங்கள் பார்க்கலாம். டூரிங் டாக்கீஸினுடைய சகோதர சேனலான டூரிங் சினிமாஸினுடைய லிங்க் கீழே தரப்பட்டுள்ளது. அந்த லிங்க்குக்கு போய் தொடர்ந்து படங்களை பார்த்து நீங்கள் ரசிக்கலாம். டூரிங் டாக்கீஸுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆதரவை நீங்கள் வழங்கினீர்களோ அப்படிப்பட்ட ஒரு ஆதரவை தொடர்ந்து டூரிங் சினிமாஸுக்கும் நீங்கள் வழங்க வேண்டும் என்று அன்போடு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். அன்புக்குரிய திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு உங்களது திரைப்படங்களை பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் விளம்பரம் செய்ய நீங்கள் அணுக வேண்டிய முகவரி யூனிவர்சல் ஆட்ஸ், தொலைபேசி எண் 7358576544 அல்லது 9444383744, மின்னஞ்சல் முகவரி யூவி ஆட்ஸ் அதாவது UVAADS @yahoo.co.in.